சென்னை கேகே நகரில் நடிகர் வைஜி மகேந்திரனின் தாயார் உருவாக்கிய பத்மசேஷாத்ரி பாலபவன் என்ற சிபிஎஸ்இ மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த ரூம் மட்டும் இல்ல, ஸ்கூலே நாரி தான் கிடக்குது. நீங்க போய் உட்காருங்க. Thank you sir. இங்கு வணிகவியல் பிரிவில் பணிபுரியும் ஆசிரியர் ராஜகோபாலன் என்பவர் தன்னிடம் பயிலும் மாணவிகளிடம் ஆபாசமாக பேசுவது, இரட்டை அர்த்தத்தில் பேசுவது போன்ற சில்மிஷங்களில் ஈடுபட்டு வருவதாக புகார் எழுந்தது. அறிவு, என்ன சோப் போட்டு குளிக்கிறேன்? சும்மா கும்முன்னு இருக்கு. நெக்ஸ்ட் பேஜ். மேலும் சில மாணவிகளிடம் செல்போன் எண்களை பெற்று அவர்களுக்கு வீடியோ கால் செய்வது போன்ற தொந்தரவுகளிலும் ராஜகோபால் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. இல்ல ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் என்ன கிழிச்சு விடுவார்த்தாமா. மாணவி ஒருவர் ராஜகோபாலின் பாலியல் அத்துமீறல்கள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் துணிச்சலுடன் பதிவிட்டார். அத்தோடு மாணவிகளிடம் ராஜகோபாலன் ஆபாசமாக பேசுவது, ஆபாசமாக நடந்து கொள்வது தொடர்பான வாட்ஸ்அப் சாட்டிங் ஸ்கிரீன்ஷாட்டுகளையும் அந்த மாணவி வெளியிட்டார். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரை எல்லாம் பஞ்சராயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. ஆன்லைன் வகுப்புகளில் துண்டை மட்டும் கட்டி கொண்டு அரைகுறை ஆடையுடன் தோன்றியும் மாணவிகளை தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்கி உள்ளார். இதனையடுத்து ராஜகோபாலனால் தாங்களும் பாதிக்கப்பட்டதாக மேலும் சில மாணவிகளும் சமூக வலைதளங்களில் புகார்களை வெளியிட ஆரம்பித்தனர். பத்மசேஷாத்ரி பள்ளியில் பகின்ற மாணவிகளும் ராஜகோபாலனால் தாங்களும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக தங்கள் மோசமான அனுபவங்களை பகிர்ந்தனர். இதனை திமுக மகளிர் அணி செயலாளர் கனிமொழி, பாமக நிறுவனர் ராமதாஸ் போன்றோர் தங்கள் ட்விட்டர் பக்கம் மூலம் வெளிப்படுத்தியதால் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆனந்த் மகேஷ் பொய்யாமொழியும் புகார் குறித்து பள்ளி நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும், குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் நடவடிக்கை கட்டாயம் எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறோம்.